உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, ரோட்டையே கழட்டி காட்டுறேன். ஒரு மணி நேரத்துல மொத்த தார் சாலையை தரம் இல்லாத தார் சாலை. இந்து அமைப்பினர் செய்த அதிர்ச்சி செயல், வைரலாகும் வீடியோ காட்சிகள். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது ஆவல் நாயக்கன்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் குடிநீர், மின்சாரம், சாலை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் முறையாக கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் ஆவல் நாயக்கன்பட்டியில் உள்ள முக்கிய பகுதிகளில் முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 39 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை போடப்பட்டுள்ளது. இந்த தார் சாலையை 25 இன்ச் அளவில் போடப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் அதற்கு மாறாக ஆவல் நாயக்கன்பட்டியில் அமைக்கப்பட்ட தார் சாலை 10 இன்ச்சுக்கும் குறைவாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த தார் சாலை பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் இந்த தார் சாலை தரமற்ற வகையில் போடப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தார் சாலைக்கு கொண்டு வரப்பட்ட தார் கலந்த ஜல்லி கலவையில் தாரின் அளவு குறைக்கப்பட்டதால் கையில் அள்ளினாலே சாலைகள் பெயர்ந்து வரும் அளவிற்கு இருந்துள்ளது. மேலும் இப்படிப்பட்ட தரமில்லாத சாலையை அவசரமாக போடப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்து அமைப்பைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது நண்பர்களை அழைத்து கொண்டு அந்த தார் சாலைக்கு சென்றுள்ளார். அப்போது தரமற்ற முறையில் போடப்பட்டிருக்கும் இந்த தார் சாலையை தன் கைகளாலேயே பெயர்த்தெடுத்து பக்கத்தில் தூக்கி வீசிக் கொண்டிருந்தார். கனரக வாகனம் போனா வண்டியிலே போயிடும். இது போட்டுக்கிறேன், இதுதான் விஷயம். எதனா ஒரு கனரக வாகனம் போகுமா, போனா நிக்குமா? தரம் இல்லாத எதுவுமே போடாத போட்டிருக்காங்க. இது எனக்கு உடனடியா ஒரு சின்ன மழை பெய்ஞ்சா 3 நாள் ஆகுது, இதுதான் நிலவரம். ஆயிலே போடாத காசாலை அமைச்சுக்கிறாங்க. தண்ணி ஊத்தி ஆயில் போட்டு போட்டுது. நல்லா பாருங்க, சும்மா புடுங்கடா கையில வருது. என்ன அச்சுறுத்தாதீங்க, இத பாரு, இதுதான் நிலவரம். செஞ்சு வேலையே வந்த வேலையா? இந்த வேலை சரியானு சொன்னா பொதுமக்களும் அதிகாரி ஆய்வு பண்ணி சரியானு சொன்னா பொதுமக்கள் முன்னாடி இத்தவங்க நான் தயார் இல்லன்னு சொன்னா கான்ட்ராக்டர் மேலயும் அதிகாரி மேலயும் நடவடிக்கை தயாரா? இதான் என் கேள்வி. இதுக்கு சரியான பதில் சொன்னா சரி, இது சரியானு சொன்னா பொதுமக்கள் அதிகமாக கூடாது. நான் தூங்குறேன், நான் சமுதாயத்துல வாழ்றதுக்கு தகுதி. இதையடுத்து அவர் பேசும்போது, இதாங்க அவங்க போட்ட தரமான சாலை, இந்த ரோட்ல ஏதாச்சும் ஒரு வாகனம் போக முடியுமா, கை வச்சாலே பிஞ்சிட்டு வருது என சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் திமுகவை சேர்ந்த மாவட்ட கவுன்சிலரான சுப்பிரமணி என்பவர் திடீரென சம்பவ இடத்திற்கு விரைந்தார். அப்போது சாலையை சேதப்படுத்திக் கொண்டிருந்த இந்து அமைப்பினருடன், எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க, ரோட் எதுக்கு நாசம் பண்றீங்க என கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் தங்களுக்கு 1 மணி நேரம் அவகாசம் தாருங்கள், கையிலேயே நோண்டி எடுத்து விடுகிறோம் என ஆதங்கமாக பேசினார். இதனால் அந்த இடத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனிலையில் தரமில்லாத சாலையை போட்ட அதிகாரிகள் மீதும் அதன் கான்ட்ராக்டர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது தரமில்லாத சாலையை பொதுமக்கள் கையாலேயே பெயர்த்து எடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி முதல்வர் பார்வைக்கு சரியா பண்ணி தரலன்னா முதல்வர் பார்வைக்கு தர அளவுக்கு நான் போராடுவேன். கண்டிப்பா முதல்வர் மேல குறை சொல்லல. முதல்வர் சென்னை கோட்டையில இருந்து உட்காந்து இது மாதிரி தரம் இல்லாத தொழிற்சாலைகளுக்கு இது தரந்தால் ஊக்கம் தரந்தால்தான் இது தவறு. அதனால திருந்தணும், திருத்தப்படுங்கன்றதான் என் நோக்கம். இந்த சட்ட ஆனா நீங்க என் மேல நான் கடப்பாறு போட்டேன்னு சொல்லி கூட என் மேல கேஸ் கூட போடலாம். இது தப்புன்னு சொன்னா, இது சரி நான் செஞ்சது தப்புன்னு சொன்னா எத்தனை கேஸ் போட்டாலும் சரி, நான் இந்த நியாயமான வேலைய சமுதாயத்துக்கு சொல்றதுக்காக ஜெயிலே இருந்து என் உயிரை விட்டா கூட விடுவனே தவிர, இது சரியானு சொன்னா அதை கடந்து போகணும் சுரேஷ் மாட்டான். போட்டு
கொடுங்களா? அது வந்து இது அப்ப நீங்க போடும்போது அதிகாரி வந்தானா வரலையா? 20 mm அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் கலத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.